சாப்பாடு வைக்க போகிறேன்ல டம்ளர் அளவு ஒரு டம்ளர் இது உள்ள வச்சிடறோம். கீரை சாதத்துக்கு நல்லா இருக்கும்ல. எங்களுக்கு கடையில் கீரை ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க? இப்போ வந்து மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தான், நம்மளுக்கு எல்லாம் இப்ப வந்து சாப்பாடு சமைச்ச சாப்பாடு இல்ல. அதனால இந்த பைத்தம் பருப்ப சாதம் குக்கர்ல வைக்க போறேன்ல, அதுலயே ஒரு பாத்திரத்துல வைக்க போறேன். ஓகே. சோ கீரெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க? எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அரிசி, தண்ணியை ஊற்றிடுவோம் மேத்தண்ணியை. அப்புறம் அந்த தண்ணியில் கைனி தண்ணியில் சமைப்பேன். அரிசி தண்ணியில் பேர பிள்ளைங்களுக்கு ரெண்டுக்கும் தான் ஸ்கூல் விட்டு வந்து தான் சாப்பிடணும், அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். டம்ளரால் ரெண்டு டம்ளர், இதால் ஒரு டம்ளர் அரிசி, ரெண்டு டம்ளர் தண்ணி உள்ள அரைச்சிரும். இது உள்ள கொச்சிரும். 2 இன் 1 அப்படினா ஒரே இதுல ரெண்டு. ஆமா. சின்ன வெங்காயம் தான் போடுறேன். இது போதும். ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். பசங்களுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை. சட்டுப்புட்டு சமையல். ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி, நம்மளுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால இது மாதிரி பசங்களுக்கு மட்டிலும். உருளைக்கிழங்கு என்ன பண்ண போறீங்க? வறுவல். கீரை சாதத்துக்கு நல்லா இருக்கும்ல. அப்பளமும் கேட்குங்க. அப்பளமும் ரெண்டு பொறிச்சு வச்சுட்டோம்னா சாப்பிடும். வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு. ஆமாம். தேங்காய்லாம் தேவையில்லை. இது அந்த இதுக்கு இவ்வளவு போதும். மஞ்சத்தூள் கல்லு கொதிக்கட்டும். நம்மலாம் சாப்பிடாம இருக்கிறத தொட்டு இந்த ஒரு கிழங்கு போடுறனால நாலு போடுது. ஸ்கூல்லேருந்து வருதுங்களா? அலுப்பில் உட்காந்துருக்குங்க. என்ன பண்ணுறேன், சாப்பிட்றதுக்கு கூட அலுப்பு. ஆமாம். காலையில் எத்தனை மணிக்கு போதுவா? ஆமாம். அது என்ன பண்ணுங்க. இது நம்ம அரைச்சது தூளா ஊர்லேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நேத்தி தான் கொட்டி வச்சேன். மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சும்மாவே ட்ரையா. ஆமாம். நல்லா ரெண்டு எண்ணெயில் போட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு வச்சுட்டோம்னா மூடி போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை போடுறோம். கொதி வந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம், கீரை எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளார அதை பைத்தம் பருப்பு வச்சுருக்குமா, அதை வெந்ததும் இதில் போட்டுக்கலாம். ஆவி வருது. குறிப்பா கொதி வந்தோடனே திறந்துடணும். ஆமாம். இல்லைன்னா கீரை வந்து மாறி. சூடு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு அரைக்கிடலாம். இறக்கிடுவோம். ஆமாம், நாலு விசில் வந்துருக்கு, பரவாயில்லையா? ஓகே. இதை வந்து இந்த உருளைக்கிழங்க எண்ணெயில் இறக்குறோம். இறக்குங்க இறக்குங்க. இறக்கிட்டோமா? நல்லா போட்டு தின்றோம். இப்படி ஒரு பரட்டை, அப்படி ஒரு பரட்டை பறிச்சிட்டு
சத்து நேரம் நல்லா. அப்போ அந்த மிளகாய் தூள் வாட போய்ட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்படியே சத்து நேரம் சிம்மில் கிடக்கட்டுமா? கிடக்கட்டும். அப்படியே இது சின்ன அடுப்பு தானே, அதனால் இது ரெடி ஆகிட்டு. கீரை ரெடி. கீரை ரெடி. நெஞ்சு சாப்பிட முடியுங்களா? தண்டு இருக்கு. இந்த தண்டு இருக்குல்ல, இந்த தண்டு இருக்குல்ல, அது அது வந்துருச்சு. வந்துருச்சு. இந்த சூப்லேயே வந்துடும், அதனால் அதை ஆஃப் பண்ணிடுறோம். தேங்காய் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போடணும், தேங்காய் போட்டாலும் சரி. அதனால் ஒரு பாட்டு ஒன்று சொல்லலாம், சுண்டக்கஞ்சு சொல்றாங்க. தாளிப்பு போட்டு பருப்பு ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தால் தான் ஆஃப் பண்ணிடுறேன். குட்டி குட்டியாக வேலை பார்க்கும்போது குட்டாஞ்சோறு ஆக்கிறது மாதிரி இருக்கு. குட்டாஞ்சோறுலாம் ஆக்கிருக்கீங்களா நீங்க? குட்டாஞ்சோரா திருடிட்டு போய் ஆக்கிடுவாங்க. குளத்தடியில வேறு மரம் வேறுக்கு அடியில அப்படி இருக்கும். குளத்து கீழே மரம் வேரோட இருக்கும். அங்க ஆத்தா வீட்டுக்கு கொல்ல பக்கம், அதுல போய் கீழே உட்காந்து சமைப்போம். எல்லாம் நாங்க எல்லாம் விளையாடாத ஆட்டமே கிடையாதுமா. தோப்புக்குள்ள கீத்து முடஞ்ச கீத்தை எடுத்துட்டு போய் பச்சை முடஞ்ச வச்சிருப்பாங்க. அதை வச்சு நாங்க வீடு கட்டி வீடு நல்லா ஒரு ரூம் சைஸுக்கு வீடு கட்டுவோம். மரத்துக்கு மரத்துக்கு நாலு மரத்துக்கு வருது வச்சு அடைச்சி ஒரு வீடு, மூணு பேர் வீடு நாலு பேர் வீடுன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருவாங்க சித்தப்பாலாம் சேர்ந்து. அதுல சேர்ந்து ஆமா செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ நாங்கள் விளையாடுற ஆட்டம்லாம் எல்லாரும் இருப்பாங்கம்மா, சித்தப்பாலேருந்து எல்லாரும். சித்தப்பாக்க தான் ஜாஸ்தி ஜாலியாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பேர பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் விட்டு வந்ததும் சாப்பிட வேண்டியதுதான். அதனால் எங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு அது வரமாட்டேங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் அடிச்சிச்சு. பெல் அடிச்சிச்சு. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். பாய் பாய்.